செல்ல பிராணிகள் வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அந்த பிராணியோட அன்பு. எனக்கும் செல்ல பிராணிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். பொதுவாகவே இந்த மனிதர்களோட பழகுறாங்க, அது ஒரு விதமான அன்பு. பிராணிகளோட பழகிறது அது இன்னொரு விதமான அன்பு. அந்த அன்பு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். சில பேர்த்துக்கு இன்றைக்கி உள்ள நிலையில் இன்றைக்கி நிறையா மனக்கவலைகள் மனப்பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் செல்ல பிராணிகளை வளர்க்கும்போது அவங்களுடைய மனநலம் நிறைய மாறி இருக்குது, அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதுபோல தான் எனக்கும் ஒரு செல்ல பிராணி இருந்தார். அவர் பேர் ரேம்பு. இந்த பதிவை வந்து நான் அவருக்காக சமர்ப்பணம் செய்கிறேன். அவர் 2008 என்கிட்ட வந்தார். ஒரு 14 வருஷம் அவர் என் கூட தான் இருந்தார். எனக்கு நல்ல பாதுகாப்பு, எங்கள் குடும்பத்துக்கே பாதுகாப்பு கொடுத்தாரு. எங்கள் குடும்பத்தில் எல்லோருக்கும் அவரை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல கேரக்டர். அவர்கிட்ட இருந்த விஷயம் நானே வந்து நிறைய விஷயத்த அவர்கிட்ட வந்து கற்றுக்கிட்டேன். என்னன்னு சொன்னால், ஒன்று, அவர் சும்மா வந்து அந்தந்த இடத்துலாம் வந்து அவர் ஒன்றுக்கோ இல்லை மோஷனோ அந்த மாதிரி போக மாட்டார். குறிப்பிட்ட ஒரு இடத்துல தான் போவார். அவர் படுக்கிற இடத்தெல்லாம் வந்து அவர் ரொம்ப அழுக்காலாம் ஆக்க மாட்டார். அது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், எதை கொடுத்தாலும் நம்ம ஏதாவது வந்து சாப்பிட அவர் கேட்டால் கொடுத்தா நம்மளை முகத்தை பார்த்து அவர் நன்றி சொல்லிட்டு அப்புறம் தான் சாப்பிடுவார். அவர் பார்க்குற பார்வையிலே தெரியும் அவர் எனக்கு நன்றி சொல்கிறாருன்னு. அப்போ இந்த மாதிரி எவ்வளோ சிறப்புகள் இருக்குது. அவர் இந்த உலக விட்டு மறைஞ்ச பிறகு கடவுளரால் அவருக்கு ஒரு அந்த கடைசி விடை கொடுக்கறதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. ஒரு ஒரு நல்ல ஒரு இடத்துல அவரோட உடலை அங்கே எடுத்துகிட்டு போய் அந்த இடத்துல அவருக்காக பிரார்த்தனை பண்ணி அதன் பிறகு ஆஸ்தியெல்லாம் கரைச்சிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிச்சு. ஆனாலும் இது எந்த அளவுக்கு சரி தப்பு அப்படிங்கிறது வந்து நான் நினைக்கவே இல்லை. அது அவருக்கும் எனக்கும் உள்ள அன்பு அப்படின்னு தான் நினச்சேன். அப்போ அந்த பட்சத்தில் அங்கே உள்ள ஒரு நபர், அந்த வேலை செய்கிற ஒரு நபர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஒரு வார்த்தை எங்கள் குடும்பத்தில் எல்லோருடைய கண்ணிலையும் நீர் வழியை வச்சிருச்சு, கண்ணீர் வந்துருச்சு. என்னன்னு சொன்னார்னா, உங்களுக்கு இவர் யாருன்னு எந்த உணர்வு இருக்கோ இல்லையோ எங்களுக்கு தெரியாது, ஆனால் ரேம்போக்கு நீங்கள் தான் உலகம். ரேம்போக்கு உறவினர் சொன்னால் நீங்கள் தான், அவருக்கு நீங்கள் தான் உலகம், வேற எதுவுமே அவருக்கு தெரியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னோன்னே என் கண்ணில் நீர் வந்துச்சு. அதை நான் ஃபீல் பண்ணேன். அந்த ஒரு கடத்தில் அவருக்கு எனக்கும் உள்ள அந்த கனெக்ஷன் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. அவரை வந்து ஒரு நடக்கிற ஒரு பாதையில் நான் போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அவரை நான் தூக்கிட்டு வந்தேன். ரொம்ப குட்டியை தூக்கிட்டு வந்து பால்லாம் கொடுத்து, அது பால் மாவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து அவரை வளர்த்து நான் திருமணத்துக்கு முன்னே இருந்து வளர்த்தேன். 14 வருஷம் என் கூட இருந்தார். அதே போல் இந்த பிராணிகள்லாம் நம்மக்கிட்ட தான் வரணும் அப்படிங்கிறது முன் ஜென்ம தொடர்பு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே போல் தான் இப்போ கூட ஒரு பூனை வந்திருக்கு. இந்த பூனை வந்து நாங்கள் வளர்க்காது, ஏதோ வேறு இடத்துலேருந்து இங்கே வந்துருந்துச்சு. அப்போ 2 பூனைகள் வந்தாங்க. அதில் ஒருத்தருக்கு சிம்பான்னு ஒரு பேர் வச்சோம், இன்னொருத்தவங்களுக்கு நலான்னு பேர் வச்சோம். சிம்பா இறந்துட்ட பிறகு நலாங்கிற அந்த பூனை இன்றைக்கி வரைக்கும் கூட ரொம்ப ரொம்ப இணக்கமாக இருக்குது. பூனையும் கூட நான் வந்து ரொம்ப நெருக்கமாக இருந்ததில்லை, ஆனால் இப்போ குழந்த மாதிரி பார்க்குறேன். அந்த கண்ணில் ஒரு ஸ்பெஷல் தொடர்பு கனெக்ஷன் இருக்குது. அவங்கள தொடரும்போது ஒரு தொடர்பு இருக்குது. ஆக இப்போ என்னன்னு சொல்ல வரேன்னா, எல்லோருக்கும் பிராணிகளை இழந்தவங்க நிறைய பேர் நிறைய பதிவில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிராணிகள் இருக்கிற லோகம்னு இருக்கா, என்ன நடக்குது, அவங்கள மறுபடியும் நம்ம பார்ப்போமா அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாங்க, நிறையா பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான பதிலாக இந்த பதிவு அமையும். வாங்க இன்று கேள்விக்கு போகலாம். என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி, மன்னிக்கணும், என் அன்பு உலக குடும்பத்திற்கு வணக்கம். வாங்க இன்றைய கேள்விக்கு போகலாம். பிராணிகள் இறந்த பிறகு என்ன நடக்கிறது? இதற்கான பதில், பிராணிகளுக்கென்று அல்லது விலங்குகளுக்கென்று அனிமல்ஸ்ன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு தனியான ஆத்மலோகம் இருக்குது. அது ஆவி உலகம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு உலகம் இருக்குது. மனிதர்கள் ஆத்மலோகத்தில் இருக்கிறது போல ஒவ்வொரு பகுதிக்கு அவங்க போகிறாங்களே, மனிதர்கள் இறந்த பிறகு ஆத்மலோகத்தில் இந்த நம்ம முன்னையே பார்த்தோம் 7 பகுதிகள் இருக்குது, 9 நிலைகள் இருக்குதுன்னு பார்த்தோம், 10 நிலைகள் இருக்குதுன்னு பார்த்தோம். அந்த பகுதிக்கு போகிறாங்களே சப்கான்ஷியஸ் மைண்ட் அவங்கள அந்த பகுதிக்கு கூட்டிகிட்டு போயிடும்ல. அதே போல தான் இந்த விலங்குகளும், அதாவது பிராணிகளும் சொல்லலாம், ஒவ்வொரு பகுதிக்கும் போகிறாங்க, அவங்களுக்கு ஏற்ற அந்த பகுதிக்கு போகிறாங்க. ஆனால் பிராணிகளுக்கு ஆத்மலோகத்தில் 3 பகுதிகள் மட்டும்தான் இருக்குது. என்ன பகுதிகள் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மத்திய பகுதி, அப்புறம் உயர்ந்த பகுதி. சில பிராணிகள் மனிதர்கள் இருக்கிற அந்த ஆத்மலோகத்தில் இருக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறாங்க. இந்த பிராணிகள் மனிதர்கள் கூட போய் இருக்கிறதுக்கு அனுமதி கிடைக்குது அவங்களுக்கு. இறந்த இந்த வகை பிராணிகள் இந்த மாதிரி இறந்துட்டு மனிதர்கள் கூட ஆத்மலோகத்தில் இருக்கிற இந்த மாதிரி பிராணிகள் பூமியில் வாழும்போது ரொம்ப வளர்ப்பு பிராணியாக இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். ஆனாலும் இது நடக்கிறது ரொம்ப ரொம்ப ரேரான கேஸு, ரொம்ப அரிது. இது பொதுவாக ரொம்ப நடக்காது. இந்த விஷயத்தில் மனிதர்களும் அந்த செல்ல பிராணிகளும் ரொம்ப ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஒரு நல்ல நிலையில், அதாவது நெருக்கமாக இருக்கணுங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு கண்டிஷன் என்ன சொன்னால், இந்த பிராணிகளும் ஒரு நல்ல நிலையில், அந்த ஒரு குட்டான ஒரு ஸ்பேஸ் சொல்கிறாங்களே நிலை, அந்த லெவல், குட் லெவல் அப்படின்னு சொல்லலாம். அந்த நிலையில் அந்த பிராணி இருக்கணும். அதே போல் மனிதர்களும் அந்த ஆத்மலோகத்தில் ஒரு நல்ல நிலையில் இருந்தால் தான் இவங்க 2 பேருமே சந்திக்க முடியும். அதாவது அந்த பிராணிகள் மனிதர்கள் இருக்கிற ஆத்மலோகத்துக்கு வர முடியும். அவங்களுக்கு இடையே உள்ள அந்த அன்பு இருக்குல்ல, ரொம்ப ரொம்ப நெருக்கமானதாக இருக்கணும். பரிசுத்தமான அன்பு இருந்தால் தான், அந்த 2 பேர்த்துக்கு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயம் நடக்கும். என் அன்பு உலக குடும்பமே, இதுதான் இன்னைக்கு ஒரு பதிவு. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பதிவு ரொம்ப ஸ்பெஷலானது. ஏன்னா நிறைய பேர் செல்ல பிராணிகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. பல ஜென்மத்தில் தொடர்பு இருந்தால் தான் செல்ல பிராணிகள் நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு தனி உலகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் என்கிட்ட சில கேள்வி கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த பிராணிகள் அல்லது இந்த விலங்குகள் மறுபடியும் மனிதனாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதை நம்ம பார்த்தோமா, சிவபுராணத்தில் பார்த்தாலும் சரி, இதுதான் வருது. புல்லாய் பூடாய் புழுவாய் மரமா இப்படிலாம் மனிதனாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆத்மா அதுக்குன்னு வளர்ச்சி இருக்குது, அது மனிதனாக பிறக்கும். இத்தனை பிறவிகள் பறவையாக அதுன்னு இருந்து, பாம்பாக இருந்து, எப்படியோ இருந்து, மிருகமாக பிராணிகளாக இருந்து, கடைசியாக மனித பிறவி எடுக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேத நூல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது நிச்சயம் கூட. டாக்டர் பிரையன் வாய்ஸோட ஒரு புத்தகத்தை நான் படிக்கும்போது அதுலேயே அவர் சொல்லியிருக்காரு, பிராணிகளை கொடுமைப்படுத்துறது ரொம்ப மோசமான விஷயம். இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுறவங்க, அனிமல் அப்யூஸ் நடக்குதுல, அது செய்கிறவங்க, கொடுமைகள், இந்த விலங்குகளுக்கெல்லாம் கொடுமை செய்கிறவங்க இதே இடத்துக்கு வந்தாகணும். அவங்க அந்த பிராணியாவோ விலங்காவோ பிறக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த பிறவி சக்கரத்தை பற்றி அவர் சொல்லியிருந்தாரு, டாக்டர் பிரையன் வாய்ஸ். அதை இந்த இடத்துல முன் வைக்கிறேன். அப்போ இது ஒரு சுழற்சி தான், கண்டிப்பாக வரும். அதாவது மனிதனாக இருந்து சரியாக நடக்கலைன்னு சொன்னால் அந்த விலங்குகளாக பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது 2-3 இடத்துல பார்க்கும்போது தெரியுது. ஏன்னா தர்மம் தான். அதனால் இந்த கேள்விகளுக்கு ஒரு நல்ல ஒரு பதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்பி என் அன்பு உலக குடும்பத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த பதிவை உங்களுடைய செல்ல பிராணிகள், இந்த உலகத்தை விட்டு போன எல்லா செல்ல பிராணிகளுக்கும் சமர்ப்பணம் செய்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.